வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டோல்டோர் பீச் அண்ட் லுல்வத் கோவ் போக போறேன். இதுக்காக நான் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணியிருந்தேன் ஏஞ்சல் டூர்ஸ்ல. இதுக்காக பர் பர்சன் வந்து 25 pounds சார்ஜ் பண்றாங்க. அந்த 25 pounds ஜஸ்ட் ஃபார் டிராவல் மட்டும்தான். மற்ற திங்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணிக்கணும். ஸோ போட் பண்ணுறதுக்காக என்னை வந்து இன்றைக்கி இல்ஃபோர்டு ஈலன்ற பிளேஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. லண்டன்லேருந்து டோடலூர் போகிறதுக்கு 3 hours ஜேர்னி. ஸோ இங்கே மார்னிங்கே நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறோம். அதுக்காக இப்போ வந்து 6:30 என்னை வந்து இருக்காங்க. இப்போ டைம் வந்து 6:32 ஆகிடுச்சு, இன்னும் பஸ் வரல. பஸ் வந்தோடனே நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். இந்த கோச்சில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஏஞ்சல் டூர்ஸோட கோச் வந்துருச்சு. Dudaldur and Lulwat. Yeah, what's your name? Jaykant, Govind and Vivek. Are you with the Ganesh group? Yeah. He's already in here. Yeah. He's coming to... Thank you. கோச்சுக்குள்ளே வந்துட்டோம். நிறைய சீட்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் வெம்ப்லி. அங்கே கொஞ்சம் பேர் பிக்கப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கோச்சும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் 11:30 ஆகுது. அரௌண்ட் 7:00 லண்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் ஒரு 20 minutes பிட் ஷாப் ஸ்டாப் பண்ணாங்க. அதெல்லாம் சேர்த்து இங்கே ரீச் ஆகுறதுக்கு 4.5 hours ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பார்க்கிங்லேருந்து நடந்து இங்கே ஒரு ஹில் இருக்குது. இந்த ஹில்லில் ஏறி போயிட்டு நம்ம டோடல்டோர் அண்ட் லுல்வர்த் கோவ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹில் எப்படி போகிறோன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியும், மக்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வேல தான் நம்ம கணக்கு நடந்து போக போறோம். இந்த ஹில்ல வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 20 minutes ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததுனால எங்களால் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ண முடியல. இப்போ இங்கே கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. இன்னும் 10 minutesல ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். அட்லாஸ்ட் டர்டல்டோர் பீச் ரீச் ஆகிட்டோம். மேலேருந்து பார்க்குறதுக்கு பீச் வியூஸ் செம்மையாக இருக்குது. இந்த பீச்சோட ஸ்பெஷலே இங்கே இருக்கிற இந்த லைம்ஸ்டோன் ஆர்ச் தான். இந்த ஆர்ச் பற்றின இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் கீழே போயிட்டு சொல்கிறேன். கீழே வந்துட்டேன். பீச் க்ளோஸ்அப் வியூ சூப்பராக இருக்குது. இன்னைக்கு சன்னி வெதர்னால நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறத பார்க்க முடியுது. பீச்சில் இருக்கிற இந்த ஆர்ச் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் எண்டில் லைம்ஸ்டோன் எரோஷன் ஆனதுனால இங்கே இந்த லைம்ஸ்டோன் ஆர்ச் நேச்சுரலாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸை வேர்ல்ட்ஸ்னு ஒரு ஃபேமிலி ஓன் பண்ணுறாங்க. சுற்றி 12,000 acres இருக்கு. இதை லுல்வத் எஸ்டேட்னு சொல்கிறாங்க. இங்கே பப்ளிக் விசிட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. டோடல்டோர் சுற்றி இருக்கிற பிளேஸில் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாலிவுட் மூவி ஹவுஸ்ஃபுல் 3 இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மியூசிக் வீடியோஸும் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க.
இங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணோம், நிறைய ஃபோட்டோஸும் கிளிக் பண்ணியிருந்தோம், ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நீங்கள் அரௌண்ட் லண்டனில் இருந்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே விசிட் பண்ணுங்கள். சம்மரில் இது ஒரு சூப்பரான பீச் டு விசிட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் லுல்வத் கோவ் போய் பார்க்கலாம். கோவ் பார்க்கறதுக்கு நம்ம இந்த டைரக்ஷன்ல தான் போக போறோம். இந்த கோவ் டர்டல் டோர் பீச்சுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் சைட் டைரக்ஷன்ல தான் இருக்கு. லுல்வத் கோவ் போகிற வழியில் இன்னொரு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது, அதுதான் ஸ்டேர் ஹோல். இதுவும் ஒரு டைப் ஆஃப் கர்வ்னு தான் சொல்கிறாங்க. லுல்வத் கோவ் வந்துட்டோம். இந்த கோவ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட்டிங் ஜியாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கோஸ்டல் லைனுக்கு பேரலாக ரன் ஆனதுனால இந்த கோவ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் லேண்ட்ஃபார்ம்னும் இது வேர்ல்ட்ஸ் ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்கிறாங்க. இந்த டூரிஸ்ட் லொக்கேஷனுக்கு அப்ராக்சிமேட்டாக 5 lakh விசிட்டர்ஸ் எவ்ரி இயர் வராங்கனும், அதில் 30% விசிட் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்தில் வர்றதாகவும் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 6 hours இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டர்டல் டோர் பீச்சில் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் தென் கோவுக்கு போனோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஓவரால். நீங்களே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜெய்காந்த்.